அண்மை செய்தி. ஷெக்மெட் பப் கட்டிடம் ஏற்கனவே குலுங்கி விபத்து ஏற்பட காரணமாக இருந்தது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷெக்மெட் பப் விபத்து குறித்து உரிமையாளர்கள் மீது தற்போது வரை வழக்கு பதிவு செய்யவில்லை என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். சென்னையில் நேற்று ஷெக்மெட் என்ற அந்த மதுபான விடுதியானது மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் உயிரிழந்த அந்த சம்பவமானது நிகழ்ந்து இருந்தது. இதற்கிடையே காவல்துறையினர் வந்து வழக்கு பதிவு செய்து ஒரு புறம் விசாரணை நடைபெற்று வரக்கூடிய ஒரு நிலையில் அந்த வழக்கு பதிவில் பார்த்தோமென்றால் அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர்களினுடைய பெயரானது இடம்பெறவில்லை என்ற விஷயமானது தெரிய வருகிறது. வழக்கமாக இது போன்று கட்டிடமானது இடிந்து விபத்துகள் ஏற்படக்கூடிய பட்சத்தில் அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடைபெறுவது வழக்கம். ஆனால் நேற்றைய தினம் ஏற்பட்ட அந்த விபத்தில் அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர்கள் மீது தற்பொழுது வரை எந்தவித வழக்கு பதிவும், அதாவது அந்த வழக்கு பதிவில் அந்த எஃப்ஐஆர் அந்த முதல் தகவல் அறிக்கையில் உரிமையாளர்கள் அசோக் அதே போல சதீஷ் ஆகியோரினுடைய பெயர்கள் வந்து இடம்பெறவில்லை என்பது தெரிய வருகிறது. அது மட்டுமில்லை, அந்த கட்டிடத்தில் பணியாற்றிய அந்த பணியாளர்கள் கூட உரிமையாளர்கள் மீது காவல்துறையிடம் வந்து புகார்களை தெரிவித்து இருந்தார்கள். குறிப்பாக போது அந்த பப் கட்டிடத்தில் பார்ட்டியின் போது அதிக சத்தத்தோடு ஒளி வரக்கூடிய பட்சத்தில் அந்த கட்டிடமே குலுங்கும், இது தொடர்பாக அந்த கட்டிடம் குலுங்குவது தொடர்பாக உரிமையாளர்கள் அசோக் அதே போல சதீஷ் ஆகியோரிடம் நாங்கள் வந்து புகார்களை தெரிவிப்போம், ஆனால் அவர்கள் அது தொடர்பாக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் என்று கூட உரிமையாளர்கள் மீது அங்கே பணிபுரியக்கூடியவர்கள் காவல்துறையினரிடம் வந்து புகார்களையும் தெரிவித்து இருக்கிறார்கள். ஆனால் தற்பொழுது வரை அந்த உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு என்பது செய்யப்படாமல் இருக்கிறது. ஏற்கனவே அந்த முதல் தகவல் அறிக்கையிலும் கூட உரிமையாளர்கள் அசோக் அதே போல சதீஷ் ஆகியோரினுடைய பெயரானது இடம்பெறாமல் இருக்கிறது. இதனால் பணியாளர்கள் வந்து நம்மிடையே வருத்தமும் கூட தெரிவித்து இருக்கிறார்கள். நேற்றைய தினம் ஏற்பட்ட அந்த ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய செக்மெட் என்ற அந்த பப் கட்டிடமானது மேல்கூரை இடிந்து விழுந்த விபத்தில் 3 பேர் அங்கே பணியாற்றிய 3 பேர் வந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்கள். அங்கே வந்து அந்த இடர்பாடுகளில் சிக்கியிருந்த அவர்களினுடைய உடலானது மீட்கப்பட்டு ராயப்பேட்டை மருத்துவமனையில் வந்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில் தொடர்ந்து ஒருபுறம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்களிடமும் வந்து அபிராமபுர காவல்துறையினர் வந்து விசாரணை வந்து மேற்கொண்டு இருந்தார்கள். இதற்கிடையே அந்த பணியாளர்கள் அங்கே பணியாற்றக்கூடிய பணியாளர்கள் வந்து உரிமையாளர்கள் மீது சில விஷயங்களை குறிப்பிட்டு புகார்களை தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அந்த கட்டிடமானது அதிக சத்தத்தோடு ஒளி எழுப்பக்கூடிய பட்சத்தில் அந்த கட்டிடமே குலுங்கும், அது தொடர்பாக புகார் அளித்தும் உரிமையாளர்கள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிவித்து இருக்கிறார்கள். அந்த கட்டிடம் வந்து விபத்துக்கு காரணம் வந்து அவர்களினுடைய அலட்சியம்தான் காரணம் என்றும் கூட அவர்கள் குறிப்பிட்டு இருந்தார்கள். ஆனால் தற்பொழுது வரை அந்த உரிமையாளர்கள் குறிப்பாக அசோக் அதே போல செல்வம் ஆகியோரின் மீது எந்தவித வழக்கு பதிவும் வந்து செய்யப்படாமல் இருப்பதாக நமக்கு தெரிய வருகிறது. இதனால் அந்த பணியாளர்களும் கூட நம்மிடையே வருத்தம் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.